வணக்கம். புதுவையில் இலவச அரிசி திட்டம் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இதில் அரிசி ஆலை உரிமையாளர்களும் பங்கேற்றனர். புதுவையில் இலவச அரிசி வழங்குவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலெக்டர் ராகேஷ் சந்திரா, குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான அரிசி வழங்குவது குறித்தும் அரிசி கொள்முதல் செய்வது, விநியோகம் செய்வது போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது போல அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இந்திய உணவுக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்து இலவச அரிசி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் முதல்வர் பதவியேற்றதும் கையொப்பமிட்டபடி இத்திட்டத்தை செயல்படுத்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை எடுக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. புதுவையில் தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விரைவில் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், சட்டமன்ற தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும், அதன்படி மிகவும் வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு 35 கிலோ இலவச அரிசியும், வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு 25 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 15 கிலோ இலவச அரிசியும் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றும், புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனை நாளை முதல் எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் முழுமையாக இயங்கும் என்று கூறிய அவர், மேலும் புதுவையில் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு பாடத்திட்டம் வழக்கம் போல் தமிழக பாடத்திட்டம் முறைப்படியே தமிழகத்தை பின்பற்றித்தான் இருக்கும் என்றும், தமிழகத்தில் சமச்சீர் பாடத்திட்டமோ அல்லது வேறு பாடத்திட்டமோ எது உள்ளதோ அதேபோல் புதுவையிலும் இருக்கும் என்றும், மேலும் அறிவித்த திட்டங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இலவச அரிசி, நல்ல தரமான அரிசி, மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசியும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 25 கிலோ அரிசியும், மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 15 கிலோ இலவச அரிசியும் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும். தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக எங்களுடைய அரசால் விரைவில் நிறைவேற்றப்படும். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகத்தில் என்ன பின்பற்றப்படுகின்றதோ அந்த பாடத்திட்டம் தான் இங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது. அதற்கேற்ற முடிவு எடுக்கப்படும். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு ஆண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச பேண்ட் வேட்டி திட்டம் நாளையுடன் முடிவடைவதால் விடுபட்டவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளும்படி நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், எனது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி பெண்களுக்கு இலவச சேலை வழங்கும் திட்டத்தினை துவங்கி தொகுதி பெண்களுக்கு அவரவர் விருப்பம் போல் சேலைகளை வழங்கினேன். இந்த திட்டம் முழுமையடைந்ததை தொடர்ந்து ஆண்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நெல்லித்தோப்பு ஆண்களுக்கு இலவச பேண்ட் ஷர்ட், ஜீன் பேண்ட் ஷர்ட், வேட்டி ஷர்ட் வழங்கும் திட்டத்தை துவங்கி பல மாதங்களாக அவரவர் விருப்பம் போல் துணிகளை வழங்கி வந்தேன் என்றும், மேலும் இந்த திட்டம் 15ஆம் தேதி அதாவது நாளையுடன் முடிவடைகிறது என்று அறிவித்திருந்தேன். அதன்படி இந்த திட்டம் நாளையுடன் நிறைவு பெறவுள்ளது. எனவே இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இலவச துணிகளை பெறாத நெல்லித்தோப்பு தொகுதி ஆண்கள் நாளைக்குள் எனது வீட்டிற்கு வந்து இலவச துணிகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். புதுவை லாஸ்பேட்டை NCC வளாகத்தில் நடைபெறும் தேசிய மாணவர் படை முகாமில் மாணவ மாணவிகளுக்கு பயன் அளிக்கின்ற வகையில் தீயணைப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை NCC வளாகத்தில் தேசிய மாணவர் படை முகாம் கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெறுகிறது. இந்த 10 நாள் முகாமில் தரைப்படையைச் சார்ந்த புதுவை, மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சார்ந்த NCC அலுவலர்கள், படை மாணவ மாணவியர்கள் 300 பேர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் தீயணைப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் தன்வந்திரி நகர் தீயணைப்பு அதிகாரி இளங்கோ தலைமையில் தீயணைப்பு குழுவினர், தீயணைப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தீயணைப்பு பயிற்சியில் படையினரின் பங்கு, பல்வேறு விதமான தீப்பிடிப்பு நடவடிக்கைகள், தீயின் பல்வேறு வகைகள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக சொற்பொழிவும் மற்றும் செயல் விளக்கமும் அளித்தனர். இந்த பயிற்சியினை மாணவர்கள் ஆர்வமுடன் கற்று பயன்பெற்றனர். புதுவையில் சீரழிந்து வரும் பஞ்சாலைகளை நவீனப்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் விரும்புகின்றனர். சின்னஞ்சிறிய மாநிலமான புதுவையில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளது.
ஆனால் புதுவை நெசவாளிகள் கழகத்திற்கு உட்பட்ட 3 மில்களும் மூடும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பது தொழிலாளர்கள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமாக AFT சுதேசி பாரதி பஞ்சாலைகளை அரசு இலாக்கா போலவே நிர்வகித்து வருவதுதான் என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் 3 பஞ்சாலைகளையும் இணைத்து ஜவுளி பூங்கா உருவாக்க வேண்டும் என்றும் இலவச வேட்டி சேலைகளை பஞ்சாலைகளை நெய்வதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுத்தது போல் மத்திய ஜவுளித்துறையை அணுகி பஞ்சாலை தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை நியமித்து பஞ்சாலைகளை முன்னேற்றம் காண செய்ய வேண்டும். மேலும் ஆலைகளை மேம்படுத்த ஆலை மட்ட அதிகாரிகள், அரசு தரப்பு அதிகாரிகள், தொழிலாளர்கள் பிரதிநிதி குழுவை அமைக்க வேண்டும். இது தொடர்பாக முதல்வரிடம் மனு கொடுத்துள்ளோம் என்றும் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், எனவே அரசு பஞ்சாலைகளை நவீனப்படுத்த மத்திய அரசிடமிருந்தோ வங்கியில் கடன் பெற்றோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் கோவிலில் ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் கோவில் ஆண்டு விழா கடந்த 10 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு தினமும் திருப்பலியும் ஜபமாலையும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய பெருவிழாவான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை முன்னிட்டு புனித அந்தோணியாருக்கு பெருவிழா நடைபெற்றது. இதில் திருவிழா திருப்பலியும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. பின்னர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம், அருட்தந்தையர் குழந்தை சாமி, ஆரோக்கியதாஸ் ஆகியோரது தலைமையில் புனித அந்தோணியார் சிலை மந்திரிக்கப்பட்டு மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேர்வில் புனித அந்தோணியாரின் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் கோவில் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். சாதியின் பெயரை சொல்லி காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியனை இழிவுபடுத்தினாலோ அவதூறாக பேசினாலோ நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் கூறியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் கூறுகையில், சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியனை பற்றி அவதூறாக பேசியதாக கேள்விப்பட்டேன். அவர் மீது தவறு இருந்தால் குறைகளை சொல்லட்டும், கட்சி மேலிடம் அவரை பதவியில் இருந்து நீக்கட்டும், அதனை பற்றி நான் ஒன்றும் கூற விரும்பவில்லை. ஆனால் சாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தியதாகவும் அவதூறாக பேசியதாகவும் கேள்விப்பட்டேன். இது ஜனநாயகத்திற்கும் மனித நாகரிகத்திற்கும் புறம்பான செயலாகும் என்று கூறிய அவர், மேலும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தலைவர் பதவியை காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் வழங்கியுள்ளது. இதற்காக நான் காங்கிரஸ் தலைவி சோனியாகாந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் AV சுப்பிரமணியன் காங்கிரசின் மூத்த உறுப்பினர், நல்லவர், நேர்மையானவர், அதிர்ந்து பேசாதவர், கட்சிக்காக உழைக்கக்கூடியவர் என்பதால் தான் அந்த பதவியை கொடுத்தார்கள். ஆனால் சாதி பெயரை சொல்லி அவரை அவமானப்படுத்துவது அவரை மட்டுமல்ல மீனவர் சமுதாயத்தையே அவமானப்படுத்துவது போன்றதாகும். இனி காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியனை கட்சி நிர்வாகிகள் சாதி பெயரை சொல்லி ஜனநாயகத்திற்கு விரோதமாக, மனித நாகரிகத்திற்கு புறம்பாக இழிவாக பேசினால் ஒட்டுமொத்த மீனவர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று அவர் கூறினார். புதுவை பாரதி பூங்காவில் போலீஸ் என்ற போர்வையில் மர்ம நபர்கள் சுற்றுலா பயணிகளிடம் அடாவடி வசூலில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமைதியான புதுச்சேரியில் அழகால் ஈர்க்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பிற மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வருபவர்கள் புதுவை கடற்கரையின் அழகை ரசித்துவிட்டு நடந்து களைப்பாகி சற்று ஓய்வெடுக்க அருகே உள்ள பாரதி பூங்காவிற்கு வருவது வழக்கம். இந்த பூங்காவில் மாலை நேரத்தில் காதலர்கள் சந்திப்பதும் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலர் சுற்றுலா பயணிகளிடமும் மற்றவர்களிடம் அடாவடி வசூலில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்களிடம் புகார் எழுந்துள்ளது. அதாவது இந்த வசூலுக்கென்று மாலையில் பாரதி பூங்காவிற்கு ஆஜராகி அங்கு அமர்ந்திருப்பவர்களை நோட்டமிட்டு தனியாக அமர்ந்துள்ள ஜோடியிடம் தங்களை அதிரடிப்படை போலீஸ் அதிகாரி என்று கூறி வசூல் வேட்டையை துவங்குவது, பின்னர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற விசாரணையில் ஈடுபடுவது போல் ஈடுபட்டு பயந்து போகும் நபர்களிடம் செல்போன், பணம் முதலியவற்றை பறிக்கின்றனர். பின்னர் செல்போனை காவல் நிலையத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விடுகின்றனர் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். உண்மையில் அந்த மர்ம நபர்கள் யார் என்று காவல்துறைதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். புதுவை வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தில் தேப்பல் உற்சவம் மிக கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதில் முக்கிய திருவிழாவாக தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடராஜர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது.
பின்னர் குளக்கரையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமிகளின் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவின் ஒளியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமிகளின் தெப்பல் உற்சவத்தை கண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பு அலுவலர், நிர்வாக அலுவலர், அறங்காவல் குழுவினர், சிவாச்சாரியார்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.